இஸ்ரேல் நகரங்களை நோக்கி 45 ராக்கெட் தாக்குதல். உடைத்து அளிக்கப்பட்ட இஸ்ரேலியின் குடியேற்ற கட்டடங்கள். பதட்டத்தில் இஸ்ரேலிய மக்கள். தொடர்ந்து வெடிக்கும் ராக்கெட். இஸ்ரேல் காசாவுக்கு இடையில் மீள போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் காசாவை தளமாக கொண்டு இயங்கும் ஹமாஸ் போராட்டக்காரர்களால் தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து கடும் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டுள்ளன. காசாவின் எல்லையோரமாக ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட 45 ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் 5 கட்டடங்கள் மூற்றாக தரைமட்டமாகி உள்ளன. காசா பகுதி மீது இஸ்ரேல் படைகள் எவ்விதமான கட்டட அழிப்பை மேற்கொள்கின்றனவோ அவ்வாறான அழிப்பினை இப்பொழுது ஹமாஸ் போராட்டக்காரர்கள் கையில் எடுத்து அவ்வாறான அழித்தொழிப்பு தாக்குதலை நடத்தி ஆரம்பித்துள்ளதை இந்த கட்டட அழிவுகள் காண்பிக்கின்றன. தாங்கள் நடத்திய ராக்கெட் துல்லியமாக அந்த கட்டடங்களை இடித்து அழித்ததாகவும் அதனால் இஸ்ரேலுக்கு பாரிய இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஹமாஸ் போராட்டக்காரர்கள் அறிவித்து இருக்கின்றனர். வலிந்து தாக்குதலை மேற்கொண்டு முற்றாக காசாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் கட்டுப்பாட்டு நடவடிக்கையினை ஒன்றை இஸ்ரேலிய இராணுவம் நடத்தி கொண்டு இருக்கின்றது. தமது போர் விமானங்களை மையப்படுத்தி அதி உக்கிரமான தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கின்றன. இந்த ராக்கெட் தாக்குதலில் பல கட்டடங்கள், கார்கள் தீயில் எரிகின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட மக்கள் உயிரிழப்பு தொடர்பாக உடனடியாக தெரியவரவில்லை. எங்கும் ஏவுகணை அபாய ஒளி எழுப்பப்படுவதால் மக்கள் ஒருவித பீதியில் பதுங்குகுழிகளுக்குள் பதுங்கிக் கொள்கின்ற காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் மீளவும் வைரலாகி வருகின்றன. 5 அடுக்கு கட்டடங்கள் உடைந்து விழுந்ததாக ஹமாஸ் போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்ற பொழுதும் அந்த கட்டடங்களுக்குள் இருந்த இஸ்ரேலிய மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டனவா என்பது தொடர்பில் தெரிய வரவில்லை. காசா பகுதி மீது இஸ்ரேலிய இராணுவ விமானங்கள் நடத்திய கொடும் தாக்குதலில் இதுவரை 56 மக்கள் பலியாகி 70க்கு மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்துள்ளதாக பிந்தி வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது. மருத்துவமனைகளில் போதியளவு மருந்து பற்றாக்குறை நிலவுவதாலும் மருத்துவமனைகளை இஸ்ரேலிய இராணுவம் ஆக்கிரமித்து சென்றதன் பின்னர் அங்கு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலும் மக்கள் உயிரிழப்பு இம்முறை மேலும் அதிகரிக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது. காசா மக்களை உடனடியாக கான் யூனிஸ் பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறி செல்லுமாறு இஸ்ரேலிய இராணுவம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த பகுதியில் தாக்குதலை தாங்கள் நடத்தப் போவதாகவும் இங்கு ஹமாஸ் போராட்டக்காரர்கள் பதுங்கி இருப்பதாகவும் இங்கே மிக முக்கியமான சுரங்கங்கள் உள்ளதால் இங்கிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை நடத்தி அந்த பகுதிகளை தமது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதன் முன்னெச்சரிக்கையாகவே இந்த மக்களை ஓடுமாறு இஸ்ரேலிய இராணுவம் விடுத்த செய்தியை காண்பிக்கின்றது. மக்கள் எங்கு செல்வது என்பது தெரியாமல் திணறிய வண்ணம் உள்ளனர். வடக்கு பகுதியில் பலமான தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பகுதியில் மக்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்தனர். அங்கும் பொது இடங்கள், பள்ளிவாசல்கள் அனைத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டன. 50க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இடித்து அழிக்கப்பட்டுள்ளன. அதேபோல தேவாலயங்கள், பாடசாலைகள் என்பனவும் முற்று முழுதாக நீர்மூலமாக்கப்பட்டுள்ளன. அதனால் தற்பொழுது பதட்டம் ஏற்படுகிறது. தாங்கள் தற்பொழுது புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தாக்குதலினால் தற்பொழுது ஹமாஸ் படைகள் தமது அம்மாவின் கை விரல்களை பிடித்து நடக்க வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக கிண்டல் அடித்துள்ளது. அம்மா என்கின்ற சொல்லும் பெருவிரல் என்கின்ற அடையாளமும் ஈரானுடைய கையை பிடித்து இவர்கள் நடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் முற்று முழுதாக சிவப்பு எல்லைக்கோட்டுக்கு அப்பால் முடக்கப்படுவார்கள் என்பது நகைச்சுவையாகவும் கிண்டலாகவும் இஸ்ரேலிய இராணுவம் பேசியுள்ளது. அம்மாவின் பெருவிரலை பிடித்து யார் நடக்கப் போகிறார்கள் என்பதை வரும் மணித்தியாலங்கள் உணர்த்தும் என ஹமாஸ் போராட்ட தரப்பும் மற்றும் அவர்களது ஆதரவு தரப்பிலிருந்தும் செய்திகள் வருகின்றன. இஸ்ரேல் இராணுவம் மற்றும் ஹமாஸ் போராட்டக்காரர்கள் ஆதரவு தரப்பிலிருந்து அதிரும் சொற்பதங்கள் இப்பொழுது எகிரி பாய்கின்றன. வெல்வது நாங்களே என இருதரப்பும் முழக்கமிட்டு வருகின்றது. பாதிக்கப்பட்ட பலஸ்தீன தரப்போ தமது மக்களின் விடுதலுக்காகவே ஹமாஸ் போராட்டக்காரர்கள் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் நாங்கள் அவர்களுடனே துணை நிற்போம் என பல மக்கள் தற்பொழுது வெளிப்படையாக பேச ஆரம்பித்து இருக்கின்றனர். இந்த கொடிய போர் என்று முடிவுக்கு வரும் என்பதே பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களின் கோரிக்கைகளாக உள்ளது. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் கடும் மோதல். கடந்த இரவு யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் இடம்பெற்ற கடும் யுத்தத்தின் பொழுது ரஷ்யா படைகளால் ஏவப்பட்ட 25 ஹெமிகாசிகள் மற்றும் உளவு தாக்குதல் விமானங்களில் 18 தாங்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்பு படைகள் அறிவித்து இருக்கின்றன. கடந்த இரவு தமது மிக முக்கியமான இலக்குகளை குறிவைத்து பலமான தாக்குதல்களை நடத்திட ரஷ்யா கடும் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. இதன் பொழுதே 18 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் HH-59 ரக ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் கடந்த இரவு இடம்பெற்றதாக உக்ரைன் படைகள் அறிவித்து இருக்கின்றன. எனினும் தமக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பாக உடனடியாக தெரிவிக்கவில்லை. 25 விமானங்களில் 18 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஏனைய 7 இலக்குகளை துல்லியமாக சென்று தாக்கி பெரும் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் ஏற்பட்ட சேத விவரங்களை இன்றும் யுக்ரைன் படைகள் தெரிவிக்கவில்லை.